Hello friends, welcome to Savage Point. So, இன்னைக்கு இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சினிமான்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்பஸ். இது வந்து உலக மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு விஷயம். பட் ஒரு சில பர்టిక్యులர் ரீசன்ஸ்னால பாத்தீங்கன்னா முக்கியமான நாடுகள்ல இந்த படங்களை ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எதனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல, எந்தெந்த படங்கள்லாம் எந்தெந்த நாட்டுல ரிலீஸ் பண்ணலன்னு தான் இன்னைக்கு லிஸ்டிங் வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த லிஸ்ட்ல தமிழ், ஹாலிவுட், சூப்பர் ஹீரோ films இதெல்லாம் mix up ஆயிருக்கு. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. பட் இந்த வீடியோவோட சப்போர்ட் எப்படி இருக்குன்றத பார்த்து இதுக்கான பார்ட் 2 வீடியோ வேணா மேக் பண்றோம். ஒருவேளை உங்களுக்கு Part 2 video வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போறது 50 Shades of Grey. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல செம்மையா ஓடிச்சு, பிளாக் பஸ்டர்னே சொல்லணும். போட்ட காசெல்லாம் விட அதிகமாவே எடுத்துட்டாங்க. பட் பர்டிகுலரா இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸே ஆகல, பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசனா இந்தியாவோட சென்சார் போர்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துல நியூடிட்டி, செக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமா இருக்கு. இது வந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாத்தீங்கன்னா சீர்கெடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியான்றது வந்து ஒரு கல்ச்சரல் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஒரு பிலிம்ல என்ன மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இருக்கணும் நமக்கு தெரியும். சோ இது வந்து ரொம்ப அடல்ட் கல்ச்சர் ஃபிலிம் தான். அதனால இதை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் எந்த தியேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல அந்த டைமில். நிறைய பேர் ஓடிடி ஸோ இதில் பார்த்துருக்கலாம். பட் தியேட்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த படம் ரிலீஸே ஆகலை, ரிலீஸ் ஆக விடலை. ஸோ இந்த படம் டோட்டலி இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டிருக்குன்னே சொல்லணும். அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது இண்டியானா ஜோன்ஸ் த டெம்பிள் ஆஃப் த டூம். இந்த படம் 1984 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து டோட்டலா எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு, நல்லா ஓடின படம் தான். பட் பர்டிகுலரா இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸே ஆகல, இந்தியாவில் டோட்டலி இந்த படம் பேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வெளிநாட்டிலையுமே ஓடக்கூடாது, இந்த படத்தை வெளிநாட்டிலையுமே நீங்க பேன் பண்ணணும், இது எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணலாம், இதை நீங்க எப்படி எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே பாத்தீங்கன்னா வார்னிங்லாம் விட்டாங்க. இதுக்கான ரீசன் ஏன் இந்தியா வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெருசா ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால தான் மெயினா அந்த படத்தோட அந்த ஒரு கான்செப்ட். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இண்டியானா ஜோன்ஸ் வந்து இந்தியால மாட்டிக்குவாரு. சோ இந்த படம் வந்து மோஸ்ட்லி இந்த இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த இந்தியால காட்டுற மாதிரி நீ காட்டியிருந்தா பரவாயில்ல. சோ இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கீழ்மட்டமா இருக்க மனுஷங்க, அவங்க வந்து அறிவில்லாதவங்க. சோ அவங்களோட ஹிந்துசம் கல்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசம் அப்படின்ற மாதிரி லைட்டா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. சோ நம்ம இந்தியா பத்தி தெரியும் ஹிந்துசம்ன்றது வந்து எவ்வளவு புனிதமான ஒரு கல்ச்சரா பார்க்கப்படுதுன்னு. அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கலாச்சி தள்ளியிருப்பாங்க அந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறக்கமே இல்லாதவங்க, அது மட்டும் இல்லாம குரங்கோட மூளைய பச்சையா சாப்பிடுவாங்க, அவ்வளோ மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் பீப்புள்ஸும் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. இதனாலேயே எப்படி நீங்க இந்தியன்ஸ் இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டான நீங்க ஒரு படத்தில் எடுத்து வச்சிருப்பீங்க, இந்தியானா என்னன்னே தெரியாம இந்தியன் பீப்புள்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படம் எந்த நாட்டிலையுமே ரிலீஸ் ஆகக்கூடாது, பேன் பண்ணிடுறீங்க ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வார்னிங்கே விட்டாங்க. இருந்தாலுமே அது மற்ற கண்ட்ரீஸ்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு, அது வேற விஷயம். அதுக்கான நிறைய பார்ட்ஸும் வந்துருச்சு. அந்த இந்தியானா ஜோன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் வந்து அது வந்து ஒரு தனி சீரீஸாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா சைடே வரல. அது வந்து லைட்டாக டீஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பார்ட்டில் வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணது. அதுக்கப்புறம் இந்தியா சைடே அவங்க வரல. பட் இந்த இண்டியானா ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த ஸ்க்ரீன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ண விடல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஒரு போல்டாக இருந்தாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். ஏன்னா இந்தியன்ஸையும் இந்தியன் கல்ச்சரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இவங்க காமிச்சிருக்காங்க அப்படின்ற கோவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை உலக மொத்தத்துலேயும் பேன் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்கன்னே சொல்லணும். அடுத்த அஞ்சாவதாக இருக்கிறது பீஸ்ட். தளபதி விஜய் நடிச்சு 2022 டேரக்டர் நெல்சன் திலீப் குமாரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த பீஸ்ட். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மால் ஹைஜாக்டு, ஸோ அந்த மாதிரி ஹைஜாக்டு கான்செப்டில் தான் இந்த படம் போயிருக்கோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குவைத் அண்ட் கத்தார் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லையுமே இந்த படம் பேன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேர்ல்டு வைடில் இது நிறைய இடங்களாக ரிலீஸ் ஆகி ஓடிச்சு, இந்தியாவிலேயே நல்லா வந்து கலெக்ஷன்லாம் பண்ணிருச்சு. பட் இருந்தாலுமே குவைத் கத்தாரில் இந்த படம் வந்து டோட்டலாக அந்த சென்சார் போர்டு வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. ஃபார் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ்னாலே அவங்க டெரரிஸ்ட்ன்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போல்டாக காமிச்சிட்டு இருக்காங்க. முஸ்லீம்ஸ்னா மட்டும் டெரரிஸ்ட் இல்லை, நீங்கள் அதை வந்து ரொம்பவே ஓவர் ரேட்டட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ஃபிலிம்ஸ்லையும், அது தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணலாம், நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வந்து நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம், நீங்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்க விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு, இப்படி காட்டியிருக்க கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வார்னிங்கும் கொடுத்து இந்த படத்தை வந்து அவங்க கண்ட்ரீஸில் ரிலீஸ் பண்ணாமல் பேன் பண்ணிட்டாங்க. இந்த படம் என்ன தான் ரிலீஸ் ஆகி 250 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் குவைத் அண்ட் கத்தாரில் எந்த ஸ்க்ரீன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸே பண்ண உள்ள அந்த கவர்மெண்ட். அடுத்த லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிறது சூசைட் ஸ்குவாட். ஸோ இந்த படம் வந்து சைனாவில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. இது மற்ற கண்ட்ரிஸ், இந்தியா, வெஸ்டர்ன் கல்ச்சர், நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆர் ரேட்டடாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் வந்து ரொம்பவே வைலன்ஸ், அடல் கண்டென்ட்ஸ் இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் இது வந்து ஆர் ரேட்டடில் தான் விட்டாங்க. இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டோட தான் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த படம் பேன் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா இதில் வந்து கிரிமினல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்கள மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. கிரிமினல்ஸ் எப்படி நல்லவங்களா இருப்பாங்க? அப்போ எங்கள் நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சாலும் நம்ம நல்லவங்களா தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஜென்ரேஷனை கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரெகுலர் ப்ராப்பர் லைஃப்பில் இருக்கிறத விட வேற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை காமிச்சிருக்கீங்க. கெட்டவங்க தான் நல்லவங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி டார்க் ஷேடாக நீங்கள் வேற மாதிரி இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்குன்னே நீங்கள் எடுத்திருக்கீங்க. இது நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக் வைலன்ஸ், ரொம்பவே வைலன்ஸ், ரத்தம் தெரிக்க தெரிக்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை நாங்கள் சைனா ரிலீஸே பண்ண விட மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா சைனா கவர்மெண்ட் ஒத்தகால நின்று எந்த ஸ்க்ரீன்ஸ்லையுமே ரிலீஸ் பண்ண உள்ள சூசைட் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் சைனாவில் மட்டும் ரிலீஸே பண்ணல. ஸோ ஆர் ரேட்டடாக கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் ரேட்டட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 18 வயசுக்கு மேலே இருக்க ஆடியன்ஸை மட்டும் தேட்டரில் விடுவாங்க, சின்ன பசங்க வந்து விட மாட்டாங்க. பட் நாங்கள் அப்படி கூட இதை ரிலீஸ் பண்ண மாட்டோம், இது ரொம்பவே கெடுதல் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த படத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க. சைனாவில் எந்த ஸ்க்ரீன்ஸ்லையுமே இந்த படம் ரிலீஸே ஆகலை. அடுத்த லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்குது டெட்பூல். வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் செம்ம பாக்ஸ் ஆஃபீஸு, செம்மையாக அது வந்து ரீச் ஆச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா டெட்பூல் 2 எடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸே யோசிக்கிற அளவுக்கு செம்ம ஹிட்டு. இருந்தாலுமே சைனாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பேன். ஏன்டா சைனாவில் இந்த படமும் பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட சென்சார் போர்டு வந்து இதில் வந்து நியூடிட்டி, கிராஃபிக் வைலன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெட்பூல் படம் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ நம்ம டெட்பூல் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து 4th வால் பிரேக் பண்ணுவார், அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுவார், நிறைய பொலிட்டிக்கல், அப்புறம் தன்னை சுற்றி இருக்கிற சக சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாருமே காமெடி பண்ணுறேன், கலாய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேட் வேர்ட்ஸில் பேசுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூடிட்டி சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதனாலே இது வந்து ஜென்ரேஷன்ஸை கெடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஆன்டி ஹீரோ டைப்பாக இருக்கான். இவன் வந்து செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. ரத்தம் தெரிக்க தெரிக்க வைலன்ஸ்லாம் அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஷூட்டிங் சீன்ஸ்லாம் அந்த கட்டானாஸ்வாடை வச்சு வெட்டுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய மோசமான சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து சென்சாரும் பண்ண முடியாது. அதனால் இதை நாங்கள் ஆர் ரேட்டடாக கூட நாங்கள் ரிலீஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஸ்லையும் சைனாவில் ரிலீஸே ஆகலை. தென் அடுத்ததாக 2ஆக இருக்கிறது ஷாங்ஷி த லெஜண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்வலில் ஆஃப்டர் த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து மற்ற ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிளாக் விடோ ரிலீஸ் ஆச்சு. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன்டா ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷாங்ஷி வந்தது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃப்ரெஷ் சூப்பர் ஹீரோவாக இருக்காரு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த ஒரு படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான். பட் இருந்தாலுமே ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ரிலீஸ் ஆகாமல் தள்ளி ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைமில் கோவிட் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. போஸ்ட்போன் பண்ணி தள்ளி ரிலீஸ் பண்ணாங்க. பட் சைனால மட்டும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க. தள்ளி கூட ரிலீஸே பண்ணல. இது வந்து டோட்டலி பேன். ஏன்னா ஏஷியன் கேரக்டரானா இவன் வந்து ஒரு சைனீஸ் மாதிரி இவனை காமிச்சிருக்கீங்க. இல்லை நீங்க சைனீஸை பத்தி காட்டுற ஆர்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பா இருக்கு. இல்லை வந்து நீங்க சைனீஸ் கல்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சைனீஸ் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஷாங்ஷி படத்துல நடிச்சிருப்பாரு அந்த ஆக்டர் ஷிம் லியோ. ஸோ இவர் வந்து அந்த டைம்ல சைனீஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அந்த சோஷியல் மீடியாஸ்ல. சோ அதனால கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை பேன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கும் மேல ஒரு ஸ்பெஷல் ரீசனா சொல்லப்பட்டது என்னன்னா அந்த டைம்ல சைனாலையும் பாத்தீங்கன்னா பெருசா கோவிட் வந்து பரவிட்டு இருந்தது. அதனால கூட எங்க மக்களோட நலத்தை கருதி நாங்க வந்து இதை ரிலீஸ் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி அவங்க தட்டி கழிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் சைனால கோவிட்லாம் சரியாயிருச்சு. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் இந்த படத்தை நாங்க ரிலீஸே பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டாங்க. அதுல மேபி சைனீஸை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து தப்பா பேசியிருக்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா ஒரு சில விஷயங்களை சோசியல் மீடியாவில் பேசினார்ன்ற காரணத்தினால அவர் படம் இங்கே ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வேணுக்குனே பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. தென் நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சேம் மார்வல் ஸ்டுடியோஸில் ரிலீஸ் ஆன எட்டர்னல்ஸ். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கண்ட்ரிஸ் இந்த படத்தை பேன் பண்ணாங்க. சவுதி அரேபியா, குவைத் அண்ட் கத்தார். ஸோ இந்த 3 கண்ட்ரிலையும் இந்த படம் ரிலீஸே ஆகலை, ரிலீஸே பண்ண விடலை. ஃபார் ரீசன் என்னன்னா இந்த படத்தில் LGBTQ அந்த ஒரு கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு படத்தில் 2 சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பையன் இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு படத்துல காமிச்சிருப்பாங்க. சோ அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார் இந்த மாதிரி முஸ்லிம் கல்ச்சர்ஸ் கண்ட்ரில வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விடல. பிகாஸ் அது ரீசன் என்னன்னா முஸ்லிம் கல்ச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த LGBTQ அதை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அது வந்து அங்கேயே பேண்ட் தான். அங்க அப்படிப்பட்ட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட்டை அவங்களோட மக்கள் அவங்க கண்டிப்பா பார்க்க விட மாட்டாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா இந்த படத்தை அந்த சீன்லாம் கட்டலாம் நீ பண்ண வேணாம், படமே நீ ரிலீஸ் பண்ண வேணாம், எதுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை அந்த ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸே பண்ண விடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.